கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு எடுத்துக்க அந்த கருத்துப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 340,000 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் நோக்கி வந்திருக்கிறாங்க. இந்த வருடம் வந்து அதிகமாக நம்முடைய அரசு பள்ளியை நோக்கி மாணவர்களுக்குரிய அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் வருகின்ற மாணவர்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் போதுமான கட்டமைப்பு, கட்டமைப்புங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமல்ல இருக்கிற டீச்சர்ஸையும் நம்ம அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் நாங்கள் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக வருகின்ற குழந்தைகள் தக்க வைத்துக் கொள்வதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கோம். பள்ளிகள் வந்து இன்னைக்கு கொரோனா கட்டுப்பாட்டில் இருந்தால் அதை நம்ம திறக்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் பெற்றோர்களுக்கு முதல்ல அந்த தன் குழந்தையை வந்து பள்ளிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் வர வேண்டும். அது கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும். இருந்தாலும் பாண்டிச்சேரி எப்படி 16ஆம் தேதி திறக்கிறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான வழிவகையெல்லாம் செய்கிறாங்க, நாங்களும் விட்டு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அதன் அடிப்படையில் ஒரு ரிப்போர்ட்டை மாநில முதலமைச்சர் கொடுத்து முதலமைச்சர் எப்படி சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம தந்துக்கலாம். நாங்கள்